ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி அரேபியன் மஜ்பூஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மந்தி பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நான் வந்து வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது ஆக்சுவலாக நாங்கள் வந்து 3 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ 3 கிலோ சிக்கனுக்கு 3 கிலோ அரிசி போட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1 கிலோ ஆனியன் வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரேபியன் ஃபுட் அப்படிங்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஆனியனை வந்து நீட்ட நீட்டமாக இதே மாதிரி நல்லா ஸ்லைஸாக அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோழி வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா, ஒரு அதாவது முழு கோழியை வாங்கி இது மாதிரி நல்லா பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மந்திக்கு வந்து நல்லாயிருக்கும். அதாவது மஜ்பூஸ்க்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கோழியை வாங்கி ரெண்டாக வந்து கட் பண்ணி நாங்கள் வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக 3 கிலோ கோழி. அதுக்கடுத்து அதே மாதிரி இந்த பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கணும். நாங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை, சாதாரண பிரியாணி ரைஸ் தான் எடுத்துருக்கோம். அது வந்து 3 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் 1 kg வந்து டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 200 கிராம் பூண்டை வந்து நல்லாவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 கிலோ மஜ்பூஸ்க்கு அதாவது பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் மிளகு, சரிங்களா, அதெல்லாம் போட்டு ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அது வதங்கினதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை அளவுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம லைட்டாக வந்து அதாவது அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 50 கிராம் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டையுமே சொல்கிறேன் சேர்த்து நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து எவ்வளோ சேர்க்குறீங்கன்னா, ஒரு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து இதில் தான் இந்த தண்ணியில் தான் நம்ம சோறு நம்ம ஃபைனலாக வந்து குக் பண்ணுவோம். இது வந்து கோழி வேக வைக்கிறதுக்காக இப்போ அந்த பட்டை, கிராம்பு, மிளகு அதெல்லாம் போட்டு அந்த தண்ணியை நம்ம 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுருங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீசஸை போடலாம். சிக்கன் பீசஸ் நல்லா பெருசாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மந்திக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த மஜ்பூஸ்க்கு அப்போ தான் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். இந்த சிக்கன் பீசஸ் வந்து இதில் வந்து வேகணும். அது எப்படியும் வந்து 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம மற்ற இதில் கட் பண்ணிடலாம். இப்போ பச்சை மிளகாயை வந்து இது மாதிரி நீட்டமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் வந்து இது மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கட் பண்ணால் தான் ஸ்டைலிஷாக அழகாக அந்த இருக்கும். ஸோ டொமேட்டோ நான் சொன்ன மாதிரி 1 kg டொமேட்டோ வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இந்த கார்லிக் பூண்டு வந்து 100 கிராம் பூண்டை வந்துட்டு இது மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம அடிக்கடி வந்து நம்ம கோழி வேக போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம அதை செக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் அது 15-20 மினிட்ஸ் தான் 3 கிலோ கோழி வேகிறதுக்கு. ஸோ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் நல்லாவே நல்லா வேகணும். அப்போ தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக வந்து ஃப்ரை ஆகும். ஸோ ஒரு பீஸ் எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். அப்படி வெந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்து அதை அப்படியே சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது கொஞ்சம் வேகாமல் இருக்குது. இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும். ஒரு அந்த சாஸ்க்காக தான் இப்போ வந்து நம்ம நறுக்க வச்சுருக்க தக்காளி போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து நான 50 கிராம் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாவும் அதை நான் போடுறேன். இதுக்கு வந்து 1/2 கிலோ தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 50 கிராம் வரமிளகாய் போடுறேன். இது எதுக்குன்னா அந்த மஜ்பூஸ்க்கு அதாவது அந்த மந்திக்கு வந்து ஒரு சாஸ் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ அதை போட்டு தண்ணியில் வந்து வேக விடுறோம். தண்ணி வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணின்னு வச்சு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ மூடியாச்சு. இதுக்கு இடையில் வந்து கோழி வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம கோழி எல்லாத்தையுமே ஃபுல் அதாவது அரிசி எடுத்துக்கலாம். கோழி நல்லா வெந்திருக்கணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க.
இப்போ நான் எல்லா கோழியுமே வந்து எடுத்துக்கிட்டோம். இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அந்த எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதையுமே காட்டுறேன். இப்போ தண்ணி மிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்ணியில் தான் வந்து சோர் வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இந்த தண்ணி வந்து தேவை. தண்ணியில் தான் நம்ம வந்து ரைஸை போட்டு வடித்து அதாவது எடுக்க போகிறோம். ஸோ இப்போ கோழி எல்லாத்தையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டாச்சு. இப்போ வந்து ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி இந்த அதாவது தண்ணியை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இதில் உள்ள அந்த பட்டை கிராம்பு அப்புறம் இந்த வெங்காயம்லாம் போட்டோம்ல அதெல்லாம் வந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இடையில வந்து தண்ணி எடுத்ததுக்கு வடித்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை களைஞ்சிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டால் தான் நீட்டு நீட்டமாக மந்திக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நாங்கள் பாஸ்மதி போடலை, நாங்கள் வந்து சாதாரண பிரியாணி அடிச்சது தான் போட்டோம். இந்த வெள்ளரிக்காய் அதெல்லாம் ஃப்ளாக்ஸ் பண்ணி போட்டோம், அந்த மந்திக்கு பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நாங்கள் ஃப்ளாக்ஸ் பண்ணி அழகாக குட்டி குட்டியாக ஃப்ளாக்ஸ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது வந்து கேப்சிகம், குடமிளகா, இதெல்லாம் வந்து மந்தியில் பிரியாணி அந்த மந்தி குக் பண்ணுறதுக்கு போடுறது. ஸோ இது மாதிரி நீட்டு நீட்டமாக வந்து நறுக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லைஸாக அழகாக வந்து ஸ்டைலிஷாக இருக்கும் கட் பண்ணும்போது, அதுதான் பார்க்குறதுக்கு அந்த டெக்கரேட் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீட்டு நீட்டமாக ஸ்டைலிஷாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆனியனே அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதில் இப்போ முட்டை இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு முட்டை அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு அதாவது சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து வந்து மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் சொல்கிறேன், டீஸ்பூன் கணக்கில் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதுவுமே ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வாட்டரை இது பண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டில் நம்ம அதாவது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, பாயில் பண்ண சிக்கன் வேக வச்ச சிக்கனை வந்து இதில் ஃபுல்லாக வந்து கோட்டட் பண்ணிடணும். இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக கோட்டட் பண்ணிடணும். ஸோ சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க. இதைத்தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். உப்பு வந்து தேவைக்கேற்ப பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு இடையில வந்து சாஸ் வந்து வெந்திருச்சான்னு பார்ப்போம். ஸோ இந்த சிக்கன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக கோட்டட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த தோல் வந்து பிடிக்கலன்னா சிக்கன் தோலை ரிமூவ் பண்ணிடலாம். பட் தோலோட சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். பிடிச்சவங்க வந்து அந்த தோலோடையே வந்து இது மாதிரி சிக்கனை கோட் பண்ணிக்கலாம், பிடிக்காதவங்க ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து லெமன் ஸ்லைஸு, இது எதுக்குன்னா இதையும் வந்து நான் பிரியாணி அந்த மஜ்பூஸ் குக் பண்ணுறதுல போடுவேன். ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு வந்து நம்ம எதில் வந்து குக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணதோட இப்போ மிளகு போட்டுடலாம். மிளகு வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகு போட்டாச்சு. அப்புறம் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 50 கிராம் பூண்டு, அந்த 50 கிராம் பூண்டை வந்து இதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க ஆனியன் அப்புறம் வந்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதாவது சிக்கனை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்கன் அந்த தண்ணியை வந்து கரெக்டாக அளந்து ஊற்றணும். இப்போ வந்து நம்ம 3 கிலோ அரிசி எடுத்துருக்கோம், ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதாவது எந்த கப்பில் நீங்கள் அரிசியை கொட்டுறீங்களோ அந்த 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 கப்பில் ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றணும். ஒரு கப் அரிசினா 2 மடங்கு தண்ணி, அதுதான் கணக்கு.
ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். எந்த கப்பில் வந்து அரிசி உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதே கப்பில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றுறதோட நம்ம வச்சுருக்க 3 கிலோ அரிசியை அதில் போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு உப்பு போட்டுடணும். இதை அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும், அப்பப்போ பார்த்துக்கணும், ஓப்பன் பண்ணி அரிசி வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இதுக்கடியில் வந்து நம்ம சிக்கனை வந்து போய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா இது மாதிரி ஃபோக்கில் குத்திக்கங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையுமே நல்லா ஃப்ரை ஆகும் இல்லைங்களா. இந்த சிக்கனை வந்து இது மாதிரி குத்தி ஃபோக் வச்சு குத்தி தான் இது போடணும். இப்போ நம்ம வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க காப்சிகம், லெமன் அதெல்லாம் அதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டிடுங்க. ஸோ இந்த சிக்கனை வந்து நல்லா குத்தி நல்லா மசாலா கோட்டட் பண்ணி இங்கே பாருங்கள் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து தனியாக நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கடியில் அந்த பக்கம் மந்தி அதாவது மஜ்பூஸ் இது பண்ணி மஜ்பூஸ் பிரியாணிக்கு வந்து அந்த பக்கம் இன்னொரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி சாஸுக்கும் இப்போ வந்து நல்ல தக்காளி பூண்டெல்லாம் நம்ம வேக போட்டோம் பார்த்திங்களா, அது வெந்துருச்சு. இப்போ அது என்ன பண்ணணும்னா அதை வெந்ததை எடுத்து நம்ம வந்து பேஸ்ட் ஆக்க போகிறோம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ இப்போ மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அரைச்சா நமக்கு இந்த பேஸ்ட் கிடைக்கும். இது வந்து தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும், அதுக்காக செய்கிறது தான் இது. நம்ம அரைச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாணலி எடுத்து அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம பேஸ்ட்டை அதில் வந்து லைட்டாக வந்து மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாயத்தூள் சேர்த்ததோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தக்காளி பேஸ்ட் அதில் ஊற்றிடலாம். அந்த சாஸை வந்து ஊற்றிடலாம். இது நல்லா வேகணும். இது நல்லா வெந்து இப்போ இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் வத்தி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த சாஸ் கிடைக்கும், சுவையாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து என்ன சேர்க்குறேன் அப்படின்னா பட்டர் சேர்த்துட்டா நல்லா சுவையாக இருக்கும். ஸோ பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக உப்பு போட்டு இப்போ ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்கள். ஸோ கொஞ்சம் தண்ணி கூடவே விட்டுக்கிறேன். எதனா எவ்வளோக்கு வத்துறோமோ அவ்வளோக்கு சுவையாக இருக்கும். ஸோ இதுக்கடையில் வந்து அங்கே மந்தி அங்கே நம்ம அரிசி போட்டுட்டோம், அதாவது அரிசி களைஞ்சி போட்டோம் பார்த்தீங்களா, வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கடையில் ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணுவோம், அது ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சோண்டு பூண்டு வச்சு 3 பச்சை மிளகாய் வச்சு உப்பு போட்டு அரைக்கிறது தான் இந்த சட்னி வந்து அந்த மஜ்பூஸ்க்கு தொட்டுக்க சுவையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு வாணலியை எடுத்து எண்ணெய் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அதுக்காக தான். நம்ம ஏற்கனவே சிக்கனை வந்து நல்லா இங்கே பாருங்கள் கோட் பண்ணி வச்சுருக்கோம். இதையுமே நம்ம வந்து வறுத்து வந்து எடுத்துக்கலாம். நல்லா பக்குவமாக பார்த்து அடுப்பை ஃபுல்லாக வைக்காமல் அதே சமயம் சிம்லேயும் வைக்காமல் அழகாக மீடியமாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி அழகாக எடுத்துக்கோங்க. இதுக்கடையில் நம்ம வந்து சாஸ் வச்சுருந்தோம், அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் சிக்கன் 2 பக்கமும் அழகாக கோல்டன் ஃப்ரை அளவுக்கு வந்ததுக்கு அந்த கலரில் கிடச்சதுக்கப்புறம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லா சிக்கனையுமே அதாவது எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளோ சிக்கனையுமே வறுத்து எடுத்துக்கணும். நாங்கள் 3 கிலோ வாங்கினோம். ஸோ அந்த 3 கிலோ கோழியையுமே வந்து வறுத்து எடுத்துட்டோம். பிரியாணியை வந்து மந்தி பிரியாணியை வந்து நம்ம எப்படி பிரியாணிக்கு வந்து தம் போடுவோமோ அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் தம் போட்டோம். அரிசி வெந்ததோடு 20 நிமிஷம் ஏதாச்சும் வெயிட்டை தூக்கி மேலே வச்சு தம் போட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ பார்ப்போம், நல்லா சோறு நல்லா பொழு பொழுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்கு. இதே பாஸ்மதியாக இருந்தால் ரொம்ப நீட்டு நீட்டமாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது பிரியாணி எடுத்துக்கண்டு இந்த இதில் இருக்குது. இப்போ நம்ம வறுத்த சிக்கனை அது மேலே வச்சு நம்ம ஏதாச்சும் லெமன் இது இருந்தால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு நாங்கள் வந்து எக் பாயில் பண்ணி அதை வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம். ஸோ இந்த சாஸோட வந்து இந்த சிக்கன் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.